எல்லாருக்கும் வணக்கம். இந்த கொரோனா வைரஸ் நம்ம எல்லாரையும் ஒரு உழுக்கு உழுக்கிடுச்சு இல்லை. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு நம்ம யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். போட்டோம், இந்த வைரஸ் தொடர்ந்து பரவாமல் இருக்கிறது தடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போது இந்த ஜனதா கர்ஃப்யூ, அதாவது மக்கள் ஊரடங்கு, நம்ம பிரதமர் கேட்டுக்கொண்டபடி நாளைக்கு காலையில் 7 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் நம்ம யாரும் வீட்டிலேருந்து வெளியே வராமல் இருக்கணும். அப்படி நம்ம இருக்கிறதுனால நம்ம டாக்டர்ஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்கும் இந்த கொரோனாவை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம மிகப்பெரிய உதவியாக இருப்போம். டாக்டர்ஸ், நர்சஸ் மற்றும் மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் இவங்கெல்லாம் அவங்க உயிரை மட்டும் பணையம் வச்சு போராடல, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க, குழந்தைங்க அவங்க உயிரையும் பணையம் வச்சு அவங்க போராடுறாங்க. இவங்களுக்காக நம்ம செய்ய வேண்டியது, செய்யக்கூடியது எல்லாமே ஒன்றே ஒன்று தான், வீட்டில் இருப்போம், அவ்வளோதான். கண்டிப்பாக நம்ம அதை முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். இந்த ஜனதா கர்ஃப்யூ முடிஞ்சதுக்கப்புறம் கூட ரொம்ப ரொம்ப தேவை, மிக மிக அவசியம் அப்படின்னா மட்டுமே தேவையான ப்ரிகாஷன்ஸோடு நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகணும். அப்படி இல்லைன்னா வீட்டிலேருந்து வெளியே போகாமல் இருக்கிறது தான் சிறந்தது. இப்போ ஒரு சில யங்ஸ்டர்ஸ் கிட்ட, நான் யங்ஸ்டர், கொரோனானால என் உயிருக்கு பாதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு அஜாக்கிரதையும் கேர்லெஸ்னஸும் இருக்கிறதா நான் கேள்விப்படுறேன். தயவு செஞ்சு அந்த ஆட்டிடியூடை மாற்றிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொரோனாவை ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு கேரியராக மாறிடுறீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நீங்கள் ஒரு ஆபத்தாக மாறிடுறீங்க. ப்ளீஸ் ரெஸ்பான்சிபிளாக செயல்படுங்க, சேஃபாக இருங்க. மற்றபடி கவர்மெண்ட்டும் டாக்டர்ஸும் என்னெல்லாம் சேஃப்டி மெஷர்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி சேஃபாக இருப்போம், அடுத்தவங்களையும் சேஃபாக பார்த்துப்போம். நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நமக்காக போராடுற டாக்டர்ஸ்க்காகவும் நர்ஸ்க்காகவும் மெடிக்கல் ஸ்டாஃப்க்காகவும் கதவுக்கிட்டேயோ ஜன்னல்கிட்டேயோ போய் கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டை காட்டுவோம். ஜெய் ஹிந்த்.